வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு மைதா இல்லாமல், ஓவன் இல்லாமல், முட்டை இல்லாமல் ஒரு கேக் நம்ம பண்ண போகிறோம். ரவாயை வச்சு நம்ம ஒரு கேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா 2 கப் ரவை எடுத்திருக்கோம், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், எண்ணெய், தயிர், கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் தூள், ஃப்ரூட்டி டூட்டி, பால், சர்க்கரை, தயிர். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம 2 கப் ரவையை வந்து ஜாரில் சேர்த்தி நல்லா பவுடராட்டா பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 கப் தயிர், சர்க்கரை, நல்லா சர்க்கரை கலங்குற முடிய நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் பால் சேர்த்திக்கோங்க. பால் 1 கப் ஆட் பண்ணியிருக்கோம், சர்க்கரை 1 கப். இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற ரவையை வந்து சேர்த்தி நல்லா கலரி விட்டுக்கலாம். ரவை வந்து பால்லையும் தயிர்லையும் எண்ணெயிலையும் நல்லா ஊறுற மாதிரி மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 அவர் விட்டுருங்க. அப்படியே 1/2 அவர் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா தயிர் வந்து தயிரில் ரவை வந்து நல்லா ஊறி இருக்கும். இது கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஏலக்காய் தூள், கொஞ்சம் சால்ட்டு இதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஃப்ரூட்டி டூட்டி ஆட் பண்ணிக்கிறோம். பாதி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிச்சத்தை கொஞ்சம் வச்சுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மாவு வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இது கூட கொஞ்சம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து கீழே வந்து பட்டர் இல்லாத ஆயில், உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை போட்டுட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ கலக்கி வச்சிருக்கிற ரவையை வந்து ரவை பேட்டரை அதில் ஊற்றிக்கலாம். மேலே வந்து அலங்கரிக்கிறதுக்கு கூட்டி கூட்டி போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஓவன் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து மூடி போட்டு மூடி நம்ம வந்து 60 நிமிஷம், அதாவது 1 அவர் வந்து மீடியம், அதாவது ரொம்ப மீடிய ஸ்லோவில் வச்சு கேஸ் ஸ்டவ்வில் குக் பண்ணுங்கள். அதாவது 1 அவர் கழித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது, அதுதான் நல்லா பதமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ரவா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு தட்டில் வந்து கொட்டிக்கலாம். நம்ம கீழே போட்டிருக்க அந்த பட்டர் பேப்பரை தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்களுக்கு விரும்பிய வடிவில் நீங்கள் வெட்டிக்கலாம். நம்மளுடைய ரவா கேக் வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.